நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்க நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பான நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது, ஜபமாக இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய எந்த கேள்விகளையும், அதே போல் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஜப விண்ணப்பங்களையும் எங்களிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்காக நாம் தியானிக்க இருக்கிற வேத வசன பகுதி, குறிப்பாக எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் இந்த நாளிலே ஒரு முக்கியமான கருத்தை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க, இல்லைன்னா முயற்சியை பிரயாசத்தை விட்டு விடாதிருங்கள், ஒரு நாளும் நல்ல பிரயாசங்களை விட்டு விடாது இருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். யாரு தங்களுடைய பிரயாசங்களை அல்லது முயற்சியை விட்டு விடாம இறுதி வரைக்கும் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோங்க, யாரு இந்த சஸ்டெயின் பண்றாங்களோ, அந்த நிலையில் தங்களை தக்க வைத்து கொண்டு அவர்கள் முயற்சியை கைவிடாது இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் இந்த உலகம் பாராட்டும். இந்த எபிரேயர் புஸ்தகம் முழுவதுமே சோர்ந்து போன கிறிஸ்தவர்களுக்கான தேவனுடைய உற்சாக மூட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 10ஆம் அதிகாரம் ரொம்ப மனச்சோர்ல இருந்த சீடர்களுக்கான ஒரு ஊக்கமாக இந்த 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 32ல இருந்து தொடர்ந்து வருகிற வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலத்தை வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் சோர்ந்து போன, அதாவது விட்டலாமா நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய இந்த ஓட்டத்தை நிறுத்தி கொள்ளலாமா என்று இருந்த மக்களுக்கு ஒரு உண்மையான பலமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா, யாருக்கு இந்த மாதிரி சொல்லுவோம், விடாத விடாத முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைகளை சொல்லுவோம். அந்த படிப்பில் பாரமாக இருக்கும்போது அவங்க தொடர்ந்து அந்த படிப்பு முடிக்க முடியாமல் திணறும் பொழுது அவங்களுக்கு அந்த அறிவுரையை சொல்லுவோம். அல்லது ஒரு ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக பிரயாசப்படுறவங்களுக்கு நீ வா வா முன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை போன்ற ஒரு மனோநிலையில் தான் இந்த வசனங்களை நாம் தியானிக்கணும். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, அதில் நம்மளே பார்ப்போம், அது ஒரு போட்டியை டிவியில் பார்க்குறோமோ இல்லை நம்ம நேரில் பார்க்குறோமோ, அதில் 10 பேர் ஓடுறாங்க, அதில் 10 பேரில் ஒரு 8 பேர் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய எல்லை கோட்டை தொட்டு விடுவாங்க. அந்த 8 பேரையுமே நம்ம ஏறக்குறைய என்ன செய்வோம், ஓரளவு பாராட்ட தான் செய்வோம். ஜெயிக்கிறவங்க 1, 2, 3 இருந்தாலுமே, ஆனால் அந்த எவன் பாதியில் நிறுத்திடுறானோ, எவன் தன்னுடைய முயற்சியை பிரயாசத்தை அவன் முழுமையாக செய்து முடிக்கலையோ, அவங்கள பார்த்து பாரு இதை கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவாக தான் பேசுவோம். ஸோ எந்த காரணத்துக்காகவும் நம்முடைய இந்த நல்ல பிரயாசத்தை, குறிப்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்வின் நம் எல்லை கோட்டை தொட வேண்டும், பரலோகத்தை சென்றடைய வேண்டும், அதற்காக இந்த உலகத்தில் தற்பொழுது கூட வருகின்ற எந்த விதமான சோர்வின் சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய அறிவுரையாக இருக்குது. இதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, இந்த நம்ம வாசித்த 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இந்த கருத்து என்ன சொல்றாரு பாருங்களேன். நீங்க உங்கள் நினைவுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்ப நிலைமை கஷ்டம்தான், நீங்க முன்னாடி இதை விட மோசமான நிலைமையில நீங்க சஸ்டெயின் பண்ணீங்க, ஜெயித்தீங்க, எல்லை கோட்டை தொட்டீங்க, நீங்கள் மேற்கொண்டீங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை, ஆனால் இப்பொழுது ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான்,
நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிறது. நாம திருமுழுக்கு பெற்றோம் இல்லையா, அல்லது நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நாட்களில் நமக்கு வந்த உபத்திரவமோ பிரச்சனையோ நம்மளை அந்த முன்னேறி செல்ல விடாம வந்த தடைகளையோ நம்ம ரொம்ப தைரியமா எதிர்த்தோம், ரொம்ப தைரியமா அதை தாங்கணும். எவ்வளவு அடியும் நாம வாங்கிக்க ரெடியா இருந்தோம், அதெல்லாம் மேற்கொண்டு வந்தோம். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெருசு கிடையாது, ஆனா இப்போ சோர்ந்துட்டோம், ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குதான் நீங்க உங்க பிளாஷ்பேக் நினைச்சு பாருங்க, அந்த நினைவுகளை நினைத்து பாருங்கள். முந்தின நாட்களில் நீங்கள் அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் எவ்வளவு உபத்திரவத்தையும் தாங்கி கொண்டீங்களே, அதை நீங்கள் இப்பொழுது செய்யுங்கன்றாரு. ஸோ நாம கைவிட்டாம இருப்பதற்கு, ஆண்டவருடைய காரியத்துல கைவிடாமல் இருக்கிறதுக்கு, ஊழியத்துல கைவிடாமல் இருக்கிறதுக்கு, கிறிஸ்தவ வாழ்விலே கைவிடாமல் இருப்பதற்கு, எதிர்ப்புகளை தாங்கி நாம முன்னேறி செல்வதற்கு, நாம நல்ல செயல்களை செய்து சாதித்த நாட்களை நினைத்து பார்க்கணும். தேவ காரியத்திற்காக நாம் இழந்தும் நாம சந்தோஷமாய் காரியங்களை மேற்கொண்ட நாட்களை நினைத்து பார்க்கணும். அததான் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த எபிரேய கிறிஸ்தவங்களை பத்தி சொல்லும் பொழுது ஒரு காலத்துல ரொம்ப தங்களுடைய பலத்தை அவங்க உபயோகப்படுத்தி தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தங்களுடையவைகள் எல்லாம் இழக்க ரெடியா இருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை உலகத்துல அல்ல பரலோகத்துல சேர்த்து வைக்கும்படியாக ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சோர்ந்து போய் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு விடலாமான் இருக்க நேரத்துல இங்கே நாம பார்க்கிறோம் இந்த எபிரேய ஆசிரியன் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள். நாம் எல்லாருக்குமே நாம பழைய காலத்துல அல்லது நினைவுகளில் சாதித்தவைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது புதிய புத்துணர்வும் புதிய பலமும் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஆகையினாலே நாம் நல்ல விஷயங்களை, குறிப்பாக தேவனுடைய காரியங்கள்ல நாம ஈடுபடுவதையோ அதில் நாம் தொடர்ந்து செல்வதையோ இலக்கை அடைவதையோ நிறுத்திவிடக் கூடாது என்பதை இங்கே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார். இரண்டாவதா நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 10:35 ஒரு குறிப்பை சொல்கிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த எபிரேய ஆசிரியர் இந்த பகுதியிலே சோர்ந்து போய் விட்டலாமா, தங்கள் பிரயாசங்களை நிறுத்தி கொள்ளலாமா அப்படின்னு இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லது தேவனுடைய பணி செய்கிறவர்களுக்கு, சீடர்களுக்கு கூட சொல்லுகிற அறிவுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நீங்கள் உங்களுடைய பலன் மிக பெரியது, அதுக்கு உதவியா இருக்க அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க அப்படின்றார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப நம்முடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்முடைய கெப்பபிலிட்டி என்ன, நமக்கிட்ட நம்முடைய சக்தி எவ்வளோன்றத நம்ம உணராம இருக்கலாம் சோர்வின் நேரத்துல. அதை நாம உணர வேண்டும். நாம தனியாக இல்ல, தேவ பிள்ளைகள் எல்லாருமே தேவன் உடன் இருக்கிறார். என் பலத்திற்கு மேலாக அவருடைய பலம் என்னோடு கூட கிரியை செய்கிறது என்பதை நாம பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுறாதுங்கிறார். இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து நில்லா இருந்துட்டு, அதாவது ஒண்ணுமே செயல்படாம, தேவன் எந்த மனுஷன்ட்டையும் முழுசா அவர் செயல்பட மாட்டார். அதுதான் தேவனுடைய பிரின்சிபல். ஐயோ என்னால ஒண்ணுமே முடியல, என்னால எந்திரிக்கவே முடியாதுன்ற ஒரு நபரை தேவன் தூக்கி விடவே விரும்ப மாட்டார். நான் முயற்சி பண்ணணும், நம் பலத்திற்கு மிஞ்சி நான் முயற்சி பண்ண ரெடியா இருந்தாதான் தேவன் நமக்கு உதவி செய்வார். இங்க அதான் சொல்றாரு, சோர்ந்து போய் இலக்கை நோக்கி போகாம நின்று விடலாம், விட்டு விடலாம், இதோட நிறுத்திக்கலான் இருக்கவங்களுக்கு முதல்ல சொல்றாரு, உங்கள் பழைய நினைவுகளை நினைத்து பாருங்கள். அங்கே நீங்கள் பிரகாசமாக இருந்தீங்க, அங்க நிறைய சாதிச்சீங்க, அங்க இதை விட பெரிய சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஜெயித்தீங்கன்றாரு. ரெண்டாவது இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், இது ரொம்ப பலனுக்கு ஏதுவானது, பரிசு பெருசு பார்த்துக்கோங்க, இப்ப விட்டீங்கன்னா நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரிதான். ஏன் பல்ல கடிச்சிட்டு ஓடி ஜெயிக்கணும்னு இருக்கான், ஏன் பரிசு பெருசு, சின்ன பரிசை வச்சு பாருங்க, சின்ன தொகையை வச்சு பாருங்க, போட்டியில கலந்துக்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய பரிசு பெருசு, நாம் பரலோகத்துக்கு போக போறோம், நம்முடைய விசுவாசத்தினுடைய பலன் மிக பெரியது. ஆகையினாலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, இருக்குது, செய்ய முடியும், அப்புறம் ஏன் நீங்க சோர்ந்து போகணும், விட்டு விடாதீங்கன்னு சொல்லுகிறார். பாருங்க மத்தேயு 10:22, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் எதையுமே மறைக்கல வேதாகமத்துல, கண்கட்டி வித்தெல்லாம் காட்டவே இல்லை. இல்ல இல்ல ஒன்னு முடியாதத முடியும் முடியும் அப்படிலாம் சொல்லல. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, ஆனா உங்களால முடிவு பரியந்த நிலை நிற்க முடியும், அதனால நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்றார். சோ வெளிப்படுத்தல் 2:10 நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் உபத்திரம் இருக்கும், ஆகிலும் இறுதி வரை நிலை நிற்பவர்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்னு வெளிப்படுத்தல் 2:10 பார்க்கிறோம். ஆகையினாலே வேத வசனம் நமக்கு ஊக்கப்படுத்துகிறது. நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற நற்கிரியைகளை, உலகத்துல கூட சில நல்ல கிரியைகள், நல்ல காரியத்தை செய்யலாம்,
அதையும் விட்டு விடாதீருங்க. எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, நீங்கள் செய்வது நல்லது என்பது உங்களுக்கு உறுதியாய் தெரிகிற பட்சத்துல அதை விட்டு விடாதீருங்க. அதே போல தேவனுக்கு அடுத்த விஷயத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்கிற நற்கிரியைகளை, நாம் செய்கிற தேவனுக்கு பிரியமான விஷயங்களை எந்த காரணத்துக்காகவும் அந்த இலக்கை அடையும் மட்டும் விட்டுவிடக்கூடாது. தேவன் துணை நிற்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 37 சொல்றாரு பாருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், ஏமாத்த மாட்டாரு. நாம இவ்வளவு பிரயாசத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அங்கே நியாயம் தீர்க்க போகிறார். நாம் நம்முடைய பலனை பெறப்போகிறோம், சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறார். கடைசியாக மூன்றாவதாக நாம 10:38 வசனத்துல சொல்லுகிற அறிவுரையை பாருங்க இந்த எழுத்தாளர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். மூன்றாவதாக டோன்ட் டிரா பேக், பின்வாங்கி போயிடாதீங்க. முதலாவது நீங்கள் பழைய நினைவுகளை நினைத்து பாருங்கள், உங்களுடைய முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை தைரியத்தை விட்டு விடாதீங்க என்றாரு. மூன்றாவது சொல்லுகிறார், பின்வாங்கி போயிடாதீங்க. சொல்றாரு பாருங்க, தெளிவாக சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் தன்னுடைய பலத்தினாலே பிழைப்பான் சொல்லல, அவன் தனக்கு இருக்கிற எவ்வளவு பலம் இருக்கிறது, தன்னால எவ்வளவு முடியும் அப்படின்றதுனால இல்ல, விசுவாசத்தினால. இப்ப இந்த விசுவாசம் யாரை சார்ந்ததுன்னா, ஒருவர் தனி நபரோடு சார்ந்தது அல்ல, இந்த விசுவாசம் என்பது தேவனை சார்ந்தது. அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் தேவனுடைய பிள்ளை அல்லன்னா நல்ல கிரியைகளை செய்கிறவர்கள் அவர்கள் பிழைப்பார்கள். இரண்டாவது தொடர்ச்சியா சொல்றாரு, அதை தொடர்ந்து பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. சோர்ந்து போய் உட்கார்ந்துறவங்க, என்னால முடியாதுன்னு கைவிடுறவங்கள தேவன் கண்டுக்கவே மாட்டாருன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அவங்க தேவ உதவியை பெறவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர் முயற்சி செய்கிறவர்கள் நல்ல விஷயங்களையும், தேவனுக்கு அடுத்த விஷயங்களையும், ஊழிய காரியங்களையும், தேவன் பிரியப்படுகிற விஷயங்களில் ஈடுபடுறவங்களையும் தேவன் எப்படியாவது அவர்களுக்கு கூட இருந்து பலத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவார், ஆதரிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாத்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்றார். இது சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை தான், எல்லாருக்கும் பொருந்தும். தேவ காரியத்துல, தேவனுடைய விஷயத்துல, அவருடைய பணியில ஈடுபடுகிற, அவர் சொன்ன நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிற எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்னும் ஒண்ணு நாம நினைச்சுக்கணும், சமாதானத்துனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தேவன் கொடுப்பார்னு நினைக்க கூடாது. தேவன் கொடுக்கிற சமாதானம் அது வித்தியாசமானது, அது நிரந்தரமானது, அது தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இங்க நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பின்வாங்கி போயிடாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். மத்தேயு 28 கூட 18-20 வசனம், குறிப்பா 20 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். யாருக்கு சொல்றாருன்னா, தன்னுடைய வேலையில, தன்னுடைய மிஷன்ல ஈடுபடுகிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தம். அப்ப இது நமக்கு எதை புலப்படுத்துகிறது, எதை தெரியப்படுத்துகிறது? அவர் விருப்பப்படி நடக்கிறவங்களுக்கு அவர் கூட இருந்து அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலத்தையும், அதை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக 2 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4:7 இவ்வாறாக சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நாம அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சியே தனியா இருக்குது. பவுல் அதை அனுபவிச்சு சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில செய்தவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் எல்லா பிரயாசமும் பட்டேன், ஆனா 90% முடிச்சுட்டு நான் கைவிட்டுட்டேன், எல்லாமே போச்சுன்றதுல பிரயோஜனம் இல்லை. சஸ்டெயின் பண்ணணும். தேவன் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நமக்கு எந்த விதமான பாரத்தையும் கொடுக்க விரும்புறதில்லை, அனுமதிக்கிறது இல்லை. அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய மனதின் தீர்மானம் இதாதான் இருக்கணும், நான் தேவனால் எதற்கு அழைக்கப்பட்டேனோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த இலக்கை நோக்கி நான் தொடருவேன். நோ மேட்டர் வாட் மே கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, என்ன எனக்கு முன்னாடி தடை வந்தாலும் சரி, நான் கைவிடவே மாட்டேன், நான் இறுதி எல்லையை அடைந்தே தீருவேன். என்ன மிஞ்சி போனால் சாத்தானால என்னுடைய சரீரத்தை தொட முடியும், பரவாயில்லை, நான் எல்லையை தொட்டே ஆவேன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியே ஆவேன். அப்படி வாழ்ந்த வேதாகமத்து புருஷர்களும் ஸ்திரீகளும் இன்றைக்கு நாம் அவர்களை முன்மாதிரியாய் பார்க்கிறோம், ஆனால் நாம் அதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருப்போம், தேவன் நிச்சயமாய் நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இதோ
நாங்கள் கைவிடக்கூடாது, நாங்கள் விட்டுவிடக்கூடாது, நல்ல பிரயாசங்களை தொடர்ந்து செய்யணும். உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய விருப்பத்தின்படியான செயல்களை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். நீர் உடன் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் துணை நின்று நாங்கள் இறுதி எல்லையை அடைய எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் வாசித்தோம். இந்த செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, எபிரேயர் 10:35 நாம் எதை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேய ஆசிரியர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மீண்டும் ஒருமுறை கேள்வியை கவனமாக கவனிங்க. எபிரேயர் 10:35 நாம் எதை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேய ஆசிரியர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.